हाय फ्रेंड्स, वेलकम बैक टू आवर चैनल। इनकी नम्बर चैनल और इंट्रस्टाना वीडियो पाकपो पाक अम्मा वो कम्मा की मीन पिटा एद इवलोदा कुछ कंडपोड़ा कुछ मीन कोड़ कहना नम कड़े वो कासुत वांगी सापालों नम्बे पिछड़ी सापो अर सन्ोषमिया इतना अम्मा मीन एला क्लीन पड़ा परिये मीन नम्बर ईसिया कट पड़ी पटा इतना कुछ कष्टों नम्बर मेरी मेल तलै मट तनिया एटना पार्टसा वंर अदक्रम नम्बर वो क्लीन पड़ ईसिया आो अम्मा वोलामें वह फा क्लीन पड़िटा इत पर मीनकू सीकर पड़ा आना मीन वो कुछ लेटा अब नम्बर पर मीन ना अंतरि से कल वो उसीला सेव कत् वरसा इत मीन अभी मुड़ा अदा अलुपरक कलुपी इतमी ना नम्बर वो किरी विडण और पत् निम्स ना किरी विटोना अोड़ से वो तनिया वो ऐसा मीन नम्बर कई एड़ा मुझे ना अंतरि और पत् निम्सों ना कहवे ना तेल अम्मा कहवी एड़ा मोदी इवो डिफ्रेंस पांग अलचान पुरलचा पुरल नम्बर पात्र चिन्ह वंगाय वो ग्राम 100 ग्राम नरक वो अदको तकाली वेलपू सोब वंदयम कड़ल अपर कुूल पुलि ना करेच वो मीन कुाले मण सटी मण सटा कुो वो पात्र ना का नम्बान सेतुक इतना एण वो ना का नम्बर वचर सोब सेतरला सोब वो ना परियटो ना परीजद नम्बर वचर वंदयतमें सेतरला இந்த வெயில் காலத்துல வந்து மேக்ஸिमम சாப்பாட்டல எல்லாரும் வெந்தயம் நல்லாவே சேர்த்துக்கோங்க அப்பதான் வந்து உடம்புக்கு குளிர்ச்சி நம்ம வந்து சமையல்ல சாப்பிடுறனோ சமையல்ல மட்டும் தான் சாப்பிடுறோம் அப்படின்னா கிடையாது நம்ம தனியா தண்ணிலயும் இந்த மாதிரி ஊற வச்சு அத சாப்பிட்டோம்னா உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சிங்க இந்த கோடை காலத்துக்கு உடம்புக்கு ரொம்பவும் நல்லது இப்போ வந்தீங்கன்னா வெந்தயம் நல்லா வந்து வதங்கிருச்சு நம்ம வெள்ளை பூண்டு அதல சேர்த்துறலாம் அடுத்து வெங்காயத்தையும் அதல சேர்த்துறலாம் வெள்ளப்பூண்டு வெங்காயம் இதெல்லாம் நல்லா வந்து எண்ணெயிலே வதங்கணும் அப்பதான் அந்த டேஸ்ட் வந்து நமக்கு நல்லா இருக்கும் இப்போ வந்து நல்லா கிளறி விட்டுக்கலாம் அதுக்கு அப்புறம் நம்ம தக்காளியும் அதலயே சேர்த்து வதக்கிரலாம் வெங்காயம் தக்காளி வெள்ளப்பூண்டு எல்லாம் நல்லா அப்படியே mix ஆகணும்ங்க ஃபுல்லாவே நல்லா வந்து அது மசிஞ்ச மாதிரி ஆகணும் அப்பதான் நல்லா டேஸ்டா இருக்கும் அந்த फ्लेवर ஃபுல்லா இறங்கிருக்கும் இல்லையா நம்ம அதுக்கு அப்புறம் மீன் போட்டோம்னா அந்த மீன்லயே அந்த फ्लेवर சீக்கிரமா இறங்கிரும் அதுக்காக தான் இந்த அளவுக்கு நல்லா வேக விடணும் அத நல்லா வதங்க விடணும் எண்ணெயில இப்போ வதங்கிருச்சு நம்ம இந்த மாதிரி டைப்ல தான் நம்ம எடுத்து வச்சிருக்க குழம்பு தூளை சேர்த்துக்கணும் இப்போ வந்து குழம்பு தூளை சேர்த்துட்டு அந்த குழம்பு தூளும் எண்ணெயில நல்லா வதங்கணும் அந்த வெங்காயம் தக்காளியோட அந்த फ्लेவர்ல இதுவும் நல்லா mix ஆகணும் இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கலாம் நம்ம போட்ட அந்த மசாலாவோட பச்சை ஸ்மெல் எல்லாம் போனாதாங்க குழம்பு நல்லா டேஸ்டா இருக்கும் அதோட ஸ்மெல்லும் நல்லா வரும் மீன் குழம்புனாலே அதோட ஸ்மெல்ல வச்சு தானே கண்டுபிடிப்போம் இப்போ வந்து நல்லா வதங்கிருச்சு நம்ம எடுத்து வச்சிருக்க புளி தண்ணியை அதல சேர்த்துக்கலாம் சில பேர் வந்து புளி பிடிக்காது அப்படினு சொல்லுவீங்க ஆனா கன்ஃபார்ம் வந்து மீன் குழம்புக்கு புளி சேப்பாங்க எனக்கு அதிகமா பிடிக்காது அப்படினா நீங்க வந்து கொஞ்சமா புளி சேர்த்துட்டு தக்காளி அதிகமாகவே சேர்த்துக்கலாம் இப்போ நாங்க வந்து குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊத்திட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கறோம் உப்பு லைட்டாவே போட்டுக்கலாம் அதுக்கு அப்புறம் பத்தலைனா கூட நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா கிளறி விட்டு ஒரு 10 நிமிஷம் ஒரு 10 15 நிமிஷம் வந்து நல்லா அந்த குழம்பு சுண்டுனதுக்கு அப்புறமா நம்ம மீனை போடலாம் ஏன் பாத்தீங்கன்னா பெரிய மீன்னா கொஞ்சம் வேகிறதுக்கு லேட் ஆகும் ஆனா இது சின்ன மீன் தானே சீக்கிரமாவே வெந்துரும் அதனால பிரச்சனை இல்லை நம்ம வந்து நல்லா சுண்டுனதுக்கு அப்புறமே அதை சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு மூடி வச்சு மூடி வச்சாச்சுங்க ஒரு 15 நிமிஷம் கழிச்சு அதை ஓபன் பண்ணி பார்த்தோம்னா ஓரளவு வந்து முதல்ல இருந்ததை விட நல்லா சுண்டிருச்சு ஆனா இது சின்ன மீன் தானே இன்னும் கொஞ்ச நேரம் ஆகட்டும் நல்லா சுண்டி வரட்டும் அப்படிங்கிறதுக்காக திரும்பவும் நாங்க வந்து மூடி வச்சிட்டு ஒரு 15 நிமிஷம் கழிச்சு நம்ம வந்து ஓபன் பண்ணி பார்க்கலாம் இப்போ பாத்தீங்கன்னா நல்லா சுண்டி வந்திருச்சு பாருங்க பார்க்கையிலே உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி ஸ்டேஜ்ல வந்து நம்ம அந்த மீனை சேர்த்துக்கலாம் இந்த மீன் வந்து சீக்கிரமா வெந்துரும் நம்ம போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம் அது உடைஞ்சு போயிரும்னு சொல்லலாம் பயப்பட வேணாம் இது சின்ன மீன் தானே பெரிய மீனா நம்ம வந்து லைட்டா தான் கிளறுவோம் இது வந்து நல்லா mix பண்ணாலுமே
இது உடஞ்சி போகாது இந்த மீன். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மீன் மழை காலத்தில் தாங்க அதிகமாக கிடைக்கும், எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். கிராமத்தில் இருக்கவங்களுக்கு இந்த மீன் வந்து மழை காலத்தில் கொண்டு வந்து கொடுப்பாங்க. அதை வந்து நம்ம சமைச்சு அந்த மழை பெய்யும்போது தோசையோ அல்லது சாதமோ சுட சுட வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்கும் அந்த மழை காலத்தில் சாப்பிடும் போல். அதெல்லாம் ஒரு தனி ஃபீலிங்ஸில். நிறையா பேர் இந்த மாதிரி வந்து சாப்பிட்ருப்பீங்க, சாப்பிட்ருந்தீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நீங்களும் வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து நாங்கள் நல்லா ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டு சுண்டிருச்சு அந்த மீன் போட்டோம், நம்ம வேறு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஒரு டேஸ்ட்டான மீன் குழம்பு, சுட சுட சாதம், அதை வாழை இலையில் வச்சு சாப்பிட்டா எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதை தான் நாங்கள் இன்றைக்கி வந்து ட்ரை பண்ண போகிறோம். நல்லா ஒரு வாழை இலையை விரித்து அதில் வந்து சுட சுட நல்லா ஆவி பறக்க சாதத்தை வடித்து அதில் எடுத்து வச்சு நல்லா திக்கான ஒரு மீன் குழம்பு அதில் ஊற்றி சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. அப்புறம் என்ன ஒரு விஷயம் என்னன்னா, நாங்கள் வந்து அந்த மீன் வந்து ரொம்ப கொஞ்சம் தானே இருந்தது, அதனால் நாங்கள் அந்த மீன் குழம்போடு சேர்த்து முட்டையும் வேக வச்சுருந்தோம். சரி அதையும் நம்ம வந்து வச்சுக்கலாமே சைடிஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு குழம்போடு சேர்த்து முட்டையை வேக வச்சு அதை வந்து சைடிஸாக வச்சு சாப்பிட்டோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு, அவ்வளோ சூப்பராக இருக்குது. தோசைக்கும் சாப்பிட்லாம், சுட சுட வச்சு சாப்பிட்டோன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்குங்க. இதை மறுநாள் வச்சு சாப்பிட்டோன்னா இன்னும் அதை விட டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோவோட உங்களை மீட் பண்ணுறோம். பாய்.